இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
தங்களை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த இரு வாலிப ஊழியர்கள் ஒரு தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தங்கள் தங்கள் ஊழியங்களை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஊழியர் மற்றவரிடம், நான் ஊழியம் செய்து வரும் இடத்தில் ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வந்தார்கள். நான் அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபித்தேன், குணமாகிவிட்டது. இப்போது அந்த குடும்பமே ஆண்டவர் பக்கம் வந்துவிட்டார்கள் என கூறி தனது ஊழியத்தை குறித்து பெருமையாக பேசினார். அதை கேட்ட மற்றவர் தனது ஊழியத்தின் பெருமைகளை பேச ஆரம்பித்தார். நான் சில ஆத்துமாக்களை ஒரு இடத்தில் கூடி வர செய்து அவர்களிடம் மோட்சம் பற்றியும் அதன் மேன்மை மகிமைகளை பற்றியும் கூறி, அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைய நாம் இயேசு ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் போதும் என எடுத்துரைத்தேன். அவர்களும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இப்பொழுது என்னிடம் வாரந்தோறும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் என கேட்டனர். நானும் வாரம் ஒருமுறை சென்று அவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று தனது ஊழியத்தை குறித்து பெருமைப்படுத்தி கூறினார். இவற்றையெல்லாம் அங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஓய்வு நாள் பாடசாலையில் படிக்கும் ஒரு மாணவி அவர்களை பார்த்து, அண்ணன்மார்களே, ஊர் ஊராக சென்று ஊழியம் செய்வதாலோ, இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாலோ மோட்சம் போய்விட முடியாது. மேலும் ஒருவன் நான் எனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊழியத்திற்கு வந்துவிட்டேன் என்றும், நான் பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்து வருகிறேன் என்றும், நான் எனது ஜபத்தினால் பல வியாதியஸ்தர்களை குணமாக்கியிருக்கிறேன் என்றும், இப்படி நான் என்று எதற்கெடுத்தாலும் நான் என்று கூறுபவர்கள் மோட்சம் போக மாட்டார்கள். நம்மில் இருக்கும் நான் என்பது செத்தால்தான் நாம் மோட்சம் போக முடியும் என எங்கள் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்றாள். சிறுமி கூறியதை கொஞ்சம் கிரகித்து பார்த்த வாலிப ஊழியர், ஆம் தங்கை, உங்கள் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் சொன்னது உண்மைதான். ஒருவன் தன்னில் இருக்கும் நான் என்று கெட்ட குணத்தை சாகடிக்கும் போது தாழ்மை வருகிறது. அப்படிப்பட்டவனே மோட்சம் செல்ல முடியும். அதனால்தான் பரிசுத்த பவுல் கூட தன்னை மேன்மைப்படுத்திய மக்களிடம், நான் அல்ல, என்னில் இருக்கும் கிறிஸ்துதான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று கூறியுள்ளார். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
பாவம் உண்டு, இந்த இயேசுவின் கிருபை உண்டு, இந்த கண்களில் பாவம் உண்டு, இந்த இயேசுவின் கிருபை உண்டு, நான் பாவியாகினேன். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இந்த ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 4:2. உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆம், அப்போஸ்தலனாகிய பவுலார் இங்கு சொல்லுகிறார்,
உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு மிகவும் அவசியம். உக்கிரானக்காரன் என்று அல்ல, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் உண்மையுள்ளவன் என்று நிரூபிப்பது அவசியம். உண்மையுள்ளவனாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம். அதிலும் குறிப்பாக யார் பணத்தை கையாளுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வேலையில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பதை நிரூபித்தே ஆக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உழைப்பின் மூலமாக நமக்கு ஊதியம் கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே பணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பணத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம், அதில் உண்மையுள்ளவர்களாக நாம் நம்மை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு உரிய பங்கை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மிடத்தில் இருக்கிறது. கிளான்சி மேரி என்ற இரு பெண்மணிகள் தசமபாகம் குறித்து வேதாகமம் கூறுவதை விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உரையாடலை உங்களுக்கு கூறுகிறேன். கிளான்சி மேரியை பார்த்து, உன்னிடத்தில் 100 பசுக்கள் இருந்தால் தேவனுக்கு 10 கொடுப்பாய் அல்லவா என்று கேட்டாள். அதற்கு மேரி, நிச்சயமாய் கொடுப்பேன் என்று மனப்பூர்வமாக கூறினாள். மீண்டும் கிளான்சி, மேரி, உன்னிடம் 100 ஆடுகள் இருந்தால் ஆண்டவருக்கு 10 கொடுப்பாய் அல்லவா என்று மீண்டும் கேட்டாள். அதற்கு மேரி, ஆம் கொடுப்பேன் என்று முகமலர்ச்சியுடன் கூறினாள். மீண்டுமாக கிளான்சி, மேரி, உன்னிடம் 10 ஆடுகள் இருந்தால் ஆண்டவருக்கு 1 கொடுப்பாயல்லவா என்று நெருங்கி சென்று கேட்டாள். அதற்கு மேரி, இதென்ன கேள்வி, என்னிடம் 10 ஆடுகள் மட்டும்தான் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமல்லவா என்று சலிப்புடன் சொன்னாள். இயல்பான மனித குணத்தை வெளிப்படுத்தினாள் மேரி. அநேகர் தங்களுக்கு பெருமளவில் வசதிகள் இருந்தால் ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்வதாக கூறுவார்கள். ஆனால் தங்களிடம் இருக்கும் வசதிக்கு ஏற்றவாறு உண்மையாகவோ தாராளமாகவோ நடந்து கொள்வது இல்லை. மேலும் தங்களுக்கு போதிய வசதி இல்லாததினால் தசமபாகமோ காணிக்கையோ முழுமையாக கொடுக்க இயலவில்லை என்று குறைபட்டு கொள்வார்கள். யாத்ராகம் 16 அதிகாரத்திலே இஸ்ரவேலர்களின் அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும். மன்னா சேகரிப்பதில் இஸ்ரவேலர் அடைந்த அனுபவத்திலிருந்து இவர்கள் பாடம் கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும். மன்னாவை அதிகம் சேகரித்தோர்க்கும் அளவாய் சேகரித்தோர்க்கும் போதுமானதே இருந்தது. மீதம் ஒன்றும் யாருக்கும் கிடைக்கவில்லை. இன்னும் பெரும்பாலான மக்கள் தேவனுக்கு பல மடங்கு தசமபாகம் கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். அவர்களுக்கு பெரும் பணம் வங்கிக் கணக்கில் இல்லை என்றாலும் அளவான வருமானத்தைக் கொண்டு பரலோக பொக்கிஷத்தை சேர்ப்பதில் பிரயாசப்படுகின்றார்கள். ஆண்டவர் ஆசீர்வாதம் அனைவருக்கும் தேவை. தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் தாராளமாய் கொடுத்தால் தேவனும் தாராளமாய் நமக்கு கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? என்னிடத்தில் அதிகம் இல்லை என்று சொல்லாதபடிக்கு நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அதில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருப்பது எல்லாமே ஆண்டவருக்கு உரியதுதானே. நம்முடைய பலத்தினால் எதுவும் நாம் அடைந்துவிடவில்லை. ஆண்டவருடைய கிருபையினாலேயே நாம் இவ்வளவையும் பெற்றிருக்கிறோம். அப்படியென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க நம்முடைய நன்றிக் கடனை நாம் ஆண்டவருக்கு மீண்டும் செலுத்தக்கூடாதா? 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் அன்பு நேயர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் உற்சாகமாக கொடுக்கும் பொழுது
மனப்பூர்வமாக கொடுக்கும் பொழுது அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். சிந்தித்து பாருங்கள், நாம் எப்படி ஆண்டவருக்கு கொடுத்து வருகிறோம் என்று சொல்லி மன கஷ்டத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, கண்டிப்பாக அப்படி செய்யாதீர்கள். மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நாம் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குரிய பங்கை நாம் ஒருபோதும் அஞ்சியாதபடிக்கு நாம் ஆண்டவருக்கு தவறாமல் குறித்த காலத்திலே செலுத்த வேண்டியது அவசியம், கட்டாயம். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதிலிருந்து ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பொக்கிஷத்தை, உங்களுடைய வருவாயை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்தரலும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கொடுப்பது எவ்வளவு அவசியம் என்பதை இன்று நீர் எங்களுக்கு கற்பித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தல் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கொடுக்கக்கூடிய இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று எண்ணாதபடிக்கு என்னுடைய தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்கின்ற இதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சுகவினத்தோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, இருதய கவலைகளோடு மனசஞ்சலத்தோடு இருக்கிறவர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்தரலும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொடுத்து உம்முடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்திருள வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.